ஹே ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு எஃப்டி. நான் உங்களுக்கு கேஸ் கேஸ் இன்றைக்கி சூப்பரான ஐடிசியில் வந்திருக்கோம். அந்த ஐடிசியில் பார்க்குற மாதிரி நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு லைக் பண்ணி அப்படி தடுவீங்க கேஸ். கேஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐடிசியில் ஆக்சுவலாக வந்து நேற்று போட்ட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ரெஸ்பான்ஸ் போட்ட அடுத்த செகண்டே வந்து சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்குறீங்க கேஸ், கொஞ்சம் குயிக்காக நீங்கள் அமௌண்ட்டு கையில் வச்சுக்கிட்டு கால் பண்ணிங்கன்னா டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கேஸ் மறுபடியும் உங்களுக்காக 8th 8th அதே சேம் அக்கௌண்ட் மாதிரியே ஒரு அக்கௌண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அந்த அக்கௌண்ட்டு கேட்டு வந்ததால் சரி போட்டால் நம்ம இன்னொரு அக்கௌண்ட் வெறித்தனமாக அதேமாரி சேம் ஐடி போடணுன்றதாலே ஒரு நல்ல ரேட்டில் வந்து வெறித்தனமான ஒரு ஐடி செல்ல வந்திருக்கும். ஆக்சுவலாக நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன், இல்லை நிறையா டைம் இருக்குது ஆக்சுவலாக பேசுறதுக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக எடுக்க சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கலெக்ஷனில் வந்து கொஞ்சம் சொல்கிறேன், நடுவில் அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10th அதாவது 8th 8th 10th 8th ஓகேவா. தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 71 அதாவது 71வது லெவலு ஒர்த்தான ஒரு கலெக்ஷன். எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்லேருந்து கன் கலெக்ஷன்லேருந்து எமோட் கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவல். ஏன்னா ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்க நான் வந்து நிறைய விஷயம் நான் எடுக்கிற ஐடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான வெயிட்டான ஐடியா தான் இருப்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன காஸ்டியூம்லாம் சொல்கிற மாதிரி காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் மண்டை காஸ்டியூமு, புலித்தோல் காஸ்டியூமு, உல்ஃப் அந்த நரி மண்டை காஸ்டியூமு, அந்த ஜாக்ஸ்பியர் ஒயிட் மாரி வரலையா அது, ஸ்ட்ரீட் பாய் பண்டிலு, அப்புறம் 10th 8th 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 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் காஸ்டியூமு, அப்புறம் வந்து பன்னி காஸ்டியூமு, அப்புறம் வந்து நிறைய காஸ்டியூம் வந்து வச்சுருக்கேன். ஒரு சில இங்குபட்டு காஸ்டியூமும் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து நான் என்னென்ன கலெக்ஷன் சொல்கிறேன், இந்த கலெக்ஷனுக்கு இது ஒர்த்தா, இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா, தென் இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வீடியோஸை பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸில் போட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஆக்சுவலாக வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ கைஸ் ஃபுல்லாக தயவுசெய்து வீடியோஸை பாருங்கள், அப்போ தான் வந்து நான் என்ன ரேட்டு சொல்கிறேன், அந்த ரேட்டுக்கு இந்த ஐடி ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஐடி வாங்கிட்டு ப்ரோ தெரியாமல் வாங்கிட்டேன் ப்ரோ நான் ஃபுல்லாக பார்க்கல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலில் கிடையாது, மேக்ஸிமம் வேறு வெளி சேனல்லேருந்து வாங்கிட்டு வந்து சொல்கிறாங்க போல். நான் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாமே சேல் பண்ணி தான் தரேன், ஓகேவா, டோன்ட் வரி. தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல், அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் சேல் இப்போ வந்து போகிறது ஆன்லைன் சேல், ஆஃப்லைன் சேலில் நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் வந்து சோல்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சேல். ஆஃப்லைன் சேல்லாம் நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல. ஆஃப்லைன் சேல்னால் ஆக்சுவலாக நீங்கள் கையில் என்ன பட்ஜெட் அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஐடியா வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4K வச்சுருக்கீங்கன்னா அந்த 4K ஒர்த்தான ஒரு ஐடியா வந்து நாங்கள் வந்து முடிச்சு தருவோம். அந்த ரேஞ்சில் என்ன ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்பிச்சுட்டு ஓகே பண்ணி முடிச்சு கொடுப்போம். தென் நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேமர் வந்து நிறைய பேர் ஆகிட்டாங்க. அதால் வந்து புதுசு புதுசாக நம்ம இப்போ வச்சுருக்க சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் யூஸ் பண்ணுறாங்க, குரூப்பில் உள்ளது ஏகப்பட்ட பேர் என்ன சொல்கிறது நிறையா குரூப் புதுசு புதுசாக குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டு அதுலேருந்து ஸ்கேம் பண்ணி நிறைய பேர் ஏமாற்றிருக்கேன். ஸ்கேமர்னால் ஆக்சுவலாக என்னென்னா ஏமாத்துறவங்க பேர் தான் ஸ்கேமர், ஓகேவா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுனா அப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னா நிறைய பேர் இல்லை ப்ரோ நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படியே ட்ரஸ்டடாக பண்ணுற மாதிரி ஏமாத்துறாங்க. ஸோ நம்பாதீங்க, நிறைய பேர் வந்து ஏமாந்து, ஏன்னா டெய்லியும் அங்கே நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது நிறைய பேர் வந்து அழுது வந்து ஏகப்பட்ட பேர் கஷ்டப்படுறது தெரியுது. ஓகே கேஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன் வந்து பார்த்தீங்கன்னா FM4A1 ட்ராகோ வந்து Level 6 அப்புறம் ட்ராகன் ஏகே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லெஜண்ட் ஸ்கின் தான் எல்லாமே. அப்புறம் வந்து XM8 க்ரீன் XM8 MP40 வந்து கோப்ரா வந்து கோப்ரா MP40 Level 3 இருக்குது. அப்புறம் வந்து ரெட் போக்கரு மெக்கல் அப்படி எல்லா கன் கலெக்ஷனும் தாறுமாற விரித்தனமாக ஒரு எப்படி சொல்கிறது அடிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான கலெக்ஷன். க்ரீன் M10 அப்புறம் ஓல்டு டபுள் பேரல் டிராபிக்கல் பேரட்டு ஓல்டு டபுள் பேரல் இல்லையா அந்த டபுள் பேரல் எல்லாமே இருக்குது கைஸ், ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோஸை. தென் இந்த ஸ்கேமர் வந்து க்ரீன் M10 சொல்கிறேன் இல்லையா, அந்த ஸ்கேமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணனா நீங்கள் வந்து குரூப் புது புது குரூப் வந்து ஆரம்பித்து அதுலேருந்து இன்வைட் பண்ணி அதுலேருந்து உங்களை ஐடி செல்லில் வந்து கூப்பிட்டு உங்களை ஏமாத்துறாங்க. ஸோ கைஸ் தயவுசெய்து நம்ம குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதேமாதிரி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரேசி மாஃபியா, அப்புறம் நம்மளோட பாப்பா கேமிங்கு, அப்புறம் வந்து கேமரா டேக்ஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் தான், ஓகேவா. மற்றபடி நீங்கள் அவங்கள வந்து யார் குரூப் அட்மினா அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ட்ரஸ்டடாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட் கலெக்ஷனில் வந்து எமோட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் எமோட்டு, கொக்கு எமோட்டு, கார் எமோட்டு, ஹார்டின் எமோட்டு, கிக் எமோட்டு, டாகி எமோட்டு, பேட் எமோட்டு, டைவ் எமோட்டு, ப்ரூஸ்லி எமோட்டு, ஓகே கேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான லெவன் சொல்லலாம், ஓகே கேஸ். இந்த ஐடியோட ரேட்டு வந்து சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 14K ஸ்டார்டிங் ப்ரைஸ், ஓகேவா. ஏன்னா வந்து இந்த கலெக்ஷனுக்கு இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். தென் இந்த ஐடியை பிடிச்சிருக்கா நீங்கள் வாங்கணுன்னா மேலே 2 நம்பர் எட்ஜி கார்னர் டிஸ்பிளே ஆகும், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த ஐடியை நீங்கள் புக் பண்ணிக்கலாம்.
தென் கைஸ் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். ஆக்சுவலாக பாப்பாய் கேமிங் நம்மளோட நண்பர் தான். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்சான் ஒயிட்டின்ற நண்பர் வந்து இருந்தார், அந்த சேனல் ரன் பண்ணிக்கிட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவர் இன்னிலேருந்து அவர் வந்து ரிலீவ் ஆகுறாரு. இதுக்கப்புறம் பாப்பாய்ஜி தான் வந்து எல்லாமே பண்ணுவா போல். இந்த டார்சான் ஒயிட்டின்றவர் வந்து நம்ம நண்பர் தான். ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஒரு பர்சனல் ஒர்க்கால் அவர் வந்து கொஞ்சம் இந்த சேனலை விட்டு ரிலீவ் ஆகுறாரு. ஓகேவா? அதால் இதுக்கப்புறம் அவர் ஏதாவது வேறு விஷயங்கள் ஏதாவது செய்கிறாருன்னா எங்களுக்கு வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் பொறுப்பு கிடையாது. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இதோட வீடியோஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோஸை பார்க்கலாம். ஓகே கைஸ், பை பை.